வணக்கம். தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் தொடர்பாக அரசு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அரசு பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்களை எஸ்எம்சி மூலம் நிரப்ப அனுமதி அப்படிங்கிற செய்தி வந்து இந்து தமிழ் திசை நாளிதழில் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இது குறித்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது, கடந்த 2022-23 கல்வியாண்டில் அரசு பள்ளியில் இருந்த ஆசிரியர் காலி பணியிடங்கள் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தற்காலிகமாக நிரப்பப்பட்டன. மேலும் முதுநிலை ஆசிரியருக்கு ₹18,000, பட்டதாரி ஆசிரியருக்கு ₹15,000, இடைநிலை ஆசிரியருக்கு ₹12,000 மாத தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு கல்வியாண்டிலும் ஆசிரியர் காலி பணியிடங்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக நிரப்புவது தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குநருக்கு அதிகாரம் அளித்து ஆணை வெளியிடப்பட்டது. அதன்படி நடப்பு கல்வியாண்டில் பொது மாறுதல் கலந்தாய்வு, மகப்பேறு விடுப்பால் ஏற்பட்ட காலி பணிகளை பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக தற்காலிகமாக நிரப்பிக்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. பணி நியமனத்தில் கல்வித்துறையின் வழிகாட்டுதல்களை தவறாது பின்பற்ற வேண்டும். இது குறித்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும். இவ்வாறு சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது செய்தியாக வந்திருக்குங்க. ஸோ இந்த ஆண்டுமே வந்து அந்த தற்காலிக ஆசிரியரை நியமனம் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறலாம், எப்படி அப்ளை பண்ணுறான் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வந்து இணைந்தீர்கள். மற்றொரு காணொளியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.